ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டெயிலில் பீர்க்கங்காய் பால் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்குவோம் இது வந்து கடுகு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் கால் டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பெரிய பீர்க்கங்களை எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச ஜீரகம் கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச கருவேப்பில் இலை போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் வந்து வதக்கிக்குவோம் வெங்காயத்துக்கு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுவும் வந்து வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த பீர்க்கங்காயை நல்லா கிளறி விட்டுட்டு இது இந்த எண்ணெயிலே தான் வேகணும் இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது இது தண்ணி காய் அப்படின்றனால வந்துட்டு அதுவே வந்து தண்ணி பிரிஞ்சு வந்து அதிலே வெந்துடும் இன்னொன்று வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து அடுப்பு வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி சீக்கிரம் வெளியில் வந்து பீர்க்கங்காயெல்லாம் பிடிச்சிரும் வேகாது இது வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்தால் போதும் இப்போ நம்ம வேக விட்டுருவோம் மூடி போட்டு வேக விட்டு அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க வெந்திருக்கான்னு இப்போ பாருங்கள் பீக்கங்காய் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருச்சு பேலன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பால் ஊற்றி பால்லே வேக வைக்க போகிறோம் இது வந்து காய்ச்சி வச்ச பால் தண்ணி கலக்காத பால் பீக்கங்காய் எடுத்த அதே கப் அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த கூட்டு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா பால் வச்சுக்கலாம் இல்லை கூட்டு மாதிரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எடுத்த இதே அளவு வந்து எடுத்துக்குங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த பால்லே இந்த பீக்கங்காய் வெந்து பாலோட இது எல்லாமே வந்து பீக்கங்காய்க்குள்ளே போய் வத்தி வரும் ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இதை நீங்கள் அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தேங்காய் பால் ஊற்றி வேக வச்ச அதே டேஸ்ட்டு தான் வந்து கிடைக்கும் ஆந்திரா சைடில் வந்து இதை வந்து சப்பாத்திக்கு தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக விட்டுருவோம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பால் நல்லா வத்திருச்சு நல்லா வெந்துருச்சு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு எனக்கு இந்த லெவல் கரெக்டாக போதும் அப்படின்றனால நான் இப்படியே ஆஃப் பண்ண போகிறேன் உங்களுக்கு இன்னும் வத்தணும்னா வற்ற விடுங்க இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா வச்சு தண்ணியாகவே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட பீர்க்கங்காய் பால் கறி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ